புரட்டாசி மாதத்துல ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த பல விஷயங்களுக்கு பின்னாடி அறிவியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. அந்த வகையில புரட்டாசி மாதத்துல அசைவ உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதற்கு பின்னாடியும் ஒரு சிறந்த அறிவியல் காரணம் இருக்கத்தான் செய்யுது. அது என்னன்னா, புரட்டாசி மாதத்துல பொதுவா சூரியன்ல இருந்து வர வெளிச்சம் சற்று குறைவா தான் இருக்கும். அதோட அந்த மாதத்துல தான் மழைக்காலமும் துவங்கும். ஆனா பூமி குளிரும்படி மழை பெய்யாது. இதனால பூமியிலிருந்து அதிக அளவிலான வெப்பம் வெளியில வரும். இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடிய ஒண்ணு. இந்த நேரத்துல நாம அசைவ உணவு சாப்பிடுறதால உடம்புல வெப்பம் அதிகரித்து தேவையற்ற உபாதைகள் வரும். சூரிய வெளிச்சம் குறைவா இருக்கிறதால இயற்கையாகவே புரட்டாசி மாதத்துல நம்மளோட ஜீரண சக்தி குறைவா தான் இருக்கும். அதனால அந்த நேரத்துல அசைவ உணவை தவிர்த்துக்கிறது சிறந்தது. அதோட இந்த மாதத்துல பெய்யும் திடீர் மழை மூலமா ஏற்படுற வெப்ப மாறுதல்களால பலருக்கு ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் அதிகரிக்கும். இந்த நோய்களுக்கு சிறந்த தீர்வு துளசி. அனைத்து பெருமாள் கோவில்கள்லயும் துளசி நீர் நிச்சயம் பிரசாதமா கிடைக்கும். இதனால தான் இந்த மாதத்துல நம்மள அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி நீர் அருந்த செஞ்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். மேலும் சாதாரணமாவே நம்ம உடலுக்கு சைவ உணவு என்பது எல்லா வகையிலையும் நல்லது. இந்த மாதிரியான காலத்துல அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது.